முடக்கித்தான் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதே நம்ம ஊர் நம்ம ஊர் நல்ல ஊர் நம்ம ஊரில் இந்த மாதிரி வயல் வரப்பு காடுகள் எல்லாம் இருக்குது இந்த தான் இந்த மாதிரி ரோடு வர வேலையில் அப்படி படர்ந்து கொடியாக வரும் இந்த கொடி மூணு இலைகளை கொண்டது வெள்ளை கலரில் பூ பூக்கும் முடக்கித்தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த முடக்கித்தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இது முடக்குவாதம் நீக்குவாதம் வாதம் காற்று சம்பந்தமான வாயு உப்பசம் வயிறு உப்பசம் இந்தமான பிரச்சனைகளை தீர்க்கும் மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கும் பெண்களுக்கு ஏற்படுற கர்ப்பப்பை கோளாறுகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்க்கும் இது எல்லாருக்குமே கண்கண்ட மருந்து இது இது எங்கே பார்த்தாலும் விடாதீங்க மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி கைகால் குத்தல் குடைச்சல் இது எல்லாத்துக்கும் தீர்க்கக்கூடிய மா மருந்து இந்த இதை வந்து நீங்கள் சூப்பாக பண்ணி சாப்பிட்லாம் தொகையெல்லாம் பண்ணி சாப்பிட்லாம் தோசையில் கலந்து சாப்பிட்லாம் முட்டையில் ஆம்லெட் பண்ணி சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வேணால் யூஸ் பண்ணலாம் ஆனால் புளி மட்டும் சேர்க்கக்கூடாது புளி சேர்க்காமல் பயன்படுத்தணும் இது பாருங்கள் இப்போ நம்ம சூப்பு ரெடி பண்ணுறோம் இதுதான் இந்த இலையினுடைய பயன்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த இலையை இந்த மாதிரி பொறித்து அந்த தண்டை கொடியை மட்டும் பொறிச்சிட்டு வந்துட்டு இல்லை அந்த இலையை மட்டும் கிள்ளி தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு பிடி அளவு டெய்லி ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் பெரும்பாடு அதுக்கப்புறம் மாதவிடாய்கள் நிற்கிற நேரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யக்கூடியது இது மலச்சிக்கலை போக்கும் நோய் சக்தி நிறைய கிடைக்கும் முடக்குவாதம் மெயினாக முடக்குவாதம் கை கால் மூட்டு வலி மூட்டு அழற்சி இது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு செடி செடி இல்லை இது கொடி வகை ஏறு வகை கொடியை சேர்ந்தது இது கொடி இது நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு அந்த கீரை எடுத்துங்க பத்து மிளகு ஒரு இருபது ஜீரகம் இதை எடுத்துங்க தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் கொடுத்து அரைச்சிடுங்க மிக்சியில் கொடுத்து நல்லா விழுதாக அரைச்சிருங்க நல்ல பேஸ்ட்டு மாதிரி குழக்கொழப்பாக வரும் அந்த கொழக்கொழப்பு இந்த கீழ்கள் மூட்டுக்கு மூட்டுக்கு இடையே இருக்கிற கீழ்களை வந்து நல்லா வேலை செய்கிறக்கும் ஆன்டி ஆக்சிஜென்ட் நிறைய இதில் இருக்குது அதனால் உங்களுக்கு அந்த தன்மை அந்த மூட்டு வழி வராமல் இருக்கிறதுக்கு இது பயன்பெறும் இது மேக்சிமம் வயசானவங்களுக்கு மூட்டு இறங்கி போனவங்களுக்கு கைகால் அழி அழற்சி உள்ளவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்க இது தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் இப்போ நம்ம சூப் ரெடி பண்ணுறோம் இந்த சூப்பை அரைச்சிட்டோம் மிக்சியில் அரைச்சதை இந்த மிளகு ஒரு கா ஒரு ஒரே ஒரு பூண்டு ஒரு ஜீரகம் ஒரு பத்து அந்த கீரை இது எல்லாத்தையும் அரைச்சி நல்லா தண்ணி விட்டு விழுத அரைச்சி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துங்க எடுத்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அதில் இருக்கிற எல்லாம் இறங்கிடும் சாரெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் வடிகட்டி நீங்கள் அப்படியே நேர காலையில் வெறும் வயதில் ஒரு மாதம் இல்லது ஒரு மண்டலம் உங்களுக்கு எது தோதோ அது நீங்கள் சாப்பிட்லாம் முதல்ல ஒரு சிலருக்கு ஒத்துக்காது பேதி ஆகிற மாதிரி இருக்கும் அது பேதியெலாம் கிடையாது வயிறு மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பயப்படாதீங்க இது மலம் இலக்கியாகவும் பயன்படுது அதனால் உங்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தோணும் அதெல்லாம் கிடையாது நல்லா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு வயசானவங்க சாப்பிட்டா இன்னும் ரொம்ப இளமையாக ஆவாங்க அந்தளவுக்கு சத்து இருக்குது இது நீங்கள் எங்கே கண்டாலும் விடாதீங்க இந்த தான் கேரியே இது நாங்கள் சூப்பு பண்ணியிருக்கோம் இந்த சூப்பு ஒரு டம்ளர் சூப்பு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி சா அந்த முடகுத்தான் சூப்பு ரெடி பண்ணியிருக்கோம் காலையில் வெறும் வயதில் ஒரு டம்ளர் அரை உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் உடம்பு சுகம் சுகமாகவும் நல்ல எந்துவாகவும் இருக்கும் நல்ல ஃப்ரீயாக இருக்கும் கை கால்லாம் சின்ன பையன் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சத்து கிடைக்கும் நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் மாதத்தில் எங்கெங்கெல்லாம் கிடையுதோ இதை கடையை ரோட் போட்டு விற்கிறாங்கன்னா கூட வாங்கி அதை சூப்பு பண்ணிங்க துகையல் பண்ணுங்கள் சட்னி பண்ணுங்க கூட்டு பண்ணுங்கள் தோசையாக அரைச்சி சாப்பிடுங்க இல்லை முட்டை ஆம்லெட் பண்ணி சாப்பிடுங்க எப்படி வேணால் சாப்பிடுங்க ஆனால் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சத்தானது ஆரோக்கியமானது முடக்குவாதத்தை நீக்குது அதனால தான் இதுக்கு முடக்கற்றான் கற்றான் முடக்கு கீற்றான் கீரைன்னு பேர் இதுக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ